மக்களே வணக்கம். நாம் தினமும் மாம்பழம் சாப்பிடுவதால் நம் உடல் நடக்கக்கூடிய அதிசயம் பாருங்க. ஆமாம் மக்களே, மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எச்சி ஊற ஆரம்பிக்கும். காரணம், மாம்பழம் அந்தளவுக்கு சுவை மிகுந்தது. சுவை மட்டுமே கிடையாது, இதில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்கள் ஒளிந்து இருக்கு மக்களே. ஆமாம் மக்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். அதனால் இதை ஒதுக்காம வேண்டி விரும்பி சாப்பிடுங்க. இவ்வளவு அதிசய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் மாம்பழம் கொண்டிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் மாம்பழத்தை சாப்பிடாமல் இருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் அதிசய நன்மைகள் மாம்பழத்தில் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி, வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரதால் நம்மளுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் எப்பவுமே வளர்ச்சியாக இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரதால் அவங்களுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா பளபளப்பாயிடும். தோல் நோய், அரிப்பு இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே சரியாக போயிடும். தோல் சம்பந்தமான எந்த வியாதியுமே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் நீக்கக்கூடியது. மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர உங்களுக்கு தீராத தலைவலி இருக்கா, அந்த தீராத தலைவலி பறந்தே ஓடி போயிடும் மக்களே. மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மயக்கம் ஏற்படுறது நின்று போயிடும். ஏன்னா மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆற்றலை தரதால் கோடை காலத்தில் வெப்பத்தால் நீங்கள் மயங்கி மயங்கி விழுறது இது போன்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மாம்பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரதால் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நாசத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரணத்தை கூட்டும். ஜீரணத்தை கூட்டுறதால வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் போன்ற பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது. மலச்சிக்கல் பிரச்சனை இன்று நவீன உலகத்தில் பல பேருக்கு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு போகணும் அப்படின்னா மாம்பழம் நீங்கள் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வலி, ஈருவலி இது போன்ற பல் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் குணப்படுத்துது. மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வர நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்ததாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பல நோய்கள் வரதுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் மாம்பழம் சாப்பிடுங்க. மாம்பழத்தை நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வர நம்மளுக்கு ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஊற ஆரம்பிக்கும். ஸோ ரத்தம் புதிதாக ஊற ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கவே இருக்காது. நரம்பு தளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் இருக்குது. இதனால் நிறைய அவதிக்குள்ளாகிறாங்க மக்கள். ஆகியால் நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாம்பழம் சாப்பிடுங்க. இது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடும். இது உங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வு, இயற்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து. இது நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மருத்துவரையும் அணுக வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இருக்காது. உங்கள் கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வடிதல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கா, கண்களில் நீர் வடிதல் பிரச்சனைகள் போகிறதுக்கு நீங்கள் மாம்பழம் சாப்பிடுங்க. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்களில் நீர் வடிதல் இது போன்ற பிரச்சனைலாம் நீக்கிடும். மாலைக்கண் உங்களுக்கு இருக்கா, அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிடுங்க. மாலைக்கண் மட்டுமே கிடையாது, கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய அனைத்து கோளாறுகளையுமே நீக்கக்கூடியது மாம்பழம். ஏன்னா மாம்பழத்தில் அந்த சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பார்த்தீங்களா மக்களே, மாம்பழம் எந்த அளவுக்கு ஆரோக்கிய நன்மைகளையும் மருத்துவ குணங்களையும் கொண்டிருக்கு அப்படின்னு. இந்த மாம்பழம் ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் அது ஒதுக்காமல் வேண்டி விரும்பி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்களும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.